எலக்ட்ரானிக்ஸ் ஃபேமஸா இருக்கிற செஞ்சன் அப்படிங்கற சிட்டிக்கு வந்து போறோம். ஓ ஹாங்காங் போதுங்க அந்த ட்ரெயின். வா பில்டிங் பாருங்க எப்படி இருக்கு. டாக்ஸி புக் பண்ணாங்க நமக்கு டெஸ்லா கார் வந்து வெளியங்க. எலான் மஸ்க் பார்த்தாலும் சந்தோஷப்படுவாரு. டாக்ஸிலாம் ஓடுறாங்க. ஐயோ ஓயதுக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது நம்ம ஊரில் அந்த ட்ரோன் 100,000 ரூபாங்க. பாருங்க இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குவாங்ஸாவில் இருக்கோம். குவாங்ஸாவில் வந்து கிளம்பி நேரம் வந்துச்சு. குவாங்ஸாவில் வாட்ச் மார்க்கெட்டு அப்புறம் நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம சுற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம சைனாவில் முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் ஃபேமஸாக இருக்கிற செஞ்சன் அப்படின்ற சிட்டிக்கு வந்து போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் 1 ஹவரில் வந்து நம்ம புல்லட் ட்ரெயினில் போகலாம். 30 நிமிஷத்துலேயும் புல்லட் ட்ரெயினில் போகலாம். புல்லட் ட்ரெயினை பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து குவாங்ஸா ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். அந்த ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து இந்த செஞ்சனுக்கான ட்ரெயின் இருக்குது. வாங்க போகலாம். என் கூட வந்து மோகனண்ணா இருக்காது. ஹாய்ண்ணா. ஹலோ. ஸோ அதான் குட் மார்னிங் குட் மார்னிங். நாங்கள் ரெண்டு பேர் தான் போதும். போ போகலாமா. ஓகே. ஸோ நம்ம ஊரில் உள்ள மாதிரி இங்கே வந்து 11 மணிக்கு செக் அவுட் பண்ணுறது அப்படிலாம் கணக்கு கிடையாது. இங்கே 1 மணிக்கு தான் செக் அவுட் டைமு. ஆக்சுவலாக வெயில் இன்றைக்கி அது ரொம்ப அதிகங்க. அங்கேதான் அடிக்குது. நம்ம இருக்க இந்த யந்தாங்லேருந்து குவாங்ஸாவ் ஈஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, குவாங்ஸாவ் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஏரியா, நெக்ஸ்ட் மெட்ரோ இறங்கி மெட்ரோவில் ஏறினா அடுத்த ஸ்டேஷன் தான். அதனால் இங்கேருந்து பக்கமாக இருக்கனால மெட்ரோவில் ஏறி அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் டாக்ஸியில் போகிறோம். டாக்ஸிக்கு வெறும் 11 ஆரம்பி தான் வருது. நம்ம ஒரு காசுக்கு 130 ரூபா வரும். அதனால் டாக்ஸிலே போகலான் இருக்கோம். போது டாக்ஸிக்கு தெரியும் உங்களுக்கு டிடி ஆப்பு. ஸோ டிடி ஆப்பில் நான் புக் பண்ணிகிட்ருக்காரு. நான் டிடி தானே புக் பண்ணுறீங்க. ஹலோ 11 ரூபா 57 ரூபாய். ஓகே சூப்பர். இங்கே பாருங்க ஃபெராரி கார். டாக்ஸி வந்து விட்டது. ஆட்டோமேட்டிக் நீஹா. ஓ இந்த பேக்கையும் வச்சுருக்கலாமா. ஸோ முன்னாடி சீட்டில் உட்காந்தோம்னா சீட் பெல்ட் போடணும். பின்னாடி தேவையில்லை, பட் சில பேர் பின்னாடி கேட்குறாங்க. இந்த ஹேண்டில் பாருங்க வித்தியாசமாக இருக்குது. அச்சியாப்பா நீங்கள் தெரியல வெயில் பிச்சு எடுக்குதுங்க. எல்லா இடத்துலையும் கேமரா. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ரெட் லைட்டும் கடை ஒன்றும் கிடையாது. நடந்து போயிட்டே இருக்கட்டு தான். ஆளுங்க டக்குனே நிற்க அமைச்சிருவாங்க. டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் trip.com. அப்படியே நேராக உள்ளே போயிட்டு நம்ம பாஸ்போர்ட்டை காமிச்சப்பதும் உள்ளே விட்டுருவாங்க. ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் நாங்கள் வந்து குவாங்ஸாவ் சவுத்தில் புக் பண்ணிவிட்டு ஈஸ்ட் மாறி வந்துட்டோங்க. ஏன்னா சவுத்தில் தான் வந்து பெரிய வேகமாக போகிற புல்லட் ட்ரெயின் ஓடுது. இதுவும் புல்லட் ட்ரெயின் தான் நாங்கள் போகிறது. பட் ஆனால் 1.5 மணி நேரம் ஆகும் டைமு. நாங்கள் வந்து வேகமாக போகிறத புக் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அப்போ என்னாச்சு டிக்கெட் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே உள்ள கவுண்டருக்கு போனோம். அங்கே வந்து டிக்கெட்டை கொடுத்தோம். அவங்க வந்து ட்ரெயினை மாற்றி கொடுத்துட்டாங்க. அதாவது ஈஸ்ட்டுக்கு போகிற ட்ரெயினை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ ஈஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே இந்த ட்ரெயினில் 1.5 மணி நேரம் ஆக போகுது போகிறதுக்கு. இப்போ இதே எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க. ட்ரெயின் வந்து விட்டது. முன்னாடி போகும். இதுவும் புல்லட் ட்ரெயின் தான். நான் வந்து மெதுவாக போவோங்க. அது இந்த தண்டபாலம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரம் காமிக்குது. நாமளாக போனால் 30 நிமிஷத்தில் போயிடலாம். ஏன் எப்படி செக் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம ஊரில் செக் பண்ண செக் பண்ணுறாங்க. ஆனால் டோரை செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஹாங்காங் அப்படியா ஹாங்காங் போகிற ட்ரெயின். ஆமாம் ஆமாம் ஹாங்காங் போகுது. ஓ ஹாங்காங் போகுதுங்க அந்த ட்ரெயினு. சூப்பரில் 2nd நம்பர் பெட்டி வந்து விட்டது. இந்த பெட்டி தான் இதுக்குள்ளே தான் இதான் நான் இதுக்குள்ளே அதான் அதுக்குள்ளே தான் பேக் வைக்கலாம். ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஏசி இதுலேயும் ஏசி கம்மியாக தான் இருக்கா. நம்ம நடந்து வந்தனாலும் அப்படி இருக்கா. ஏசி கம்மியாக இருக்கா. நல்லா சாஞ்சிக்கலாம் அந்த சீட்டில். சாப்பாடு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா லாங்காக போகிறனால சாப்பாடு வைக்கிறதுனா இருக்குது. நேற்று நாங்கள் வந்து ட்ரெயின்லாம் சாப்பாடு வைக்கிறதுனா இல்லை. ஆக்சுவலாக இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கையில் மாட்டினா தான் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுது. கழட்டி வச்சுட்டோம்னா ஒர்க் ஆக மாட்டேது ஒழுங்காக. ஏன்னா ஆட்டோமேட்டிக் வாட்ச்னால பேட்டரி வந்து இதிலேயே வந்து உற்பத்தி பண்ணிக்கிதுங்க. இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்கானுங்க. இப்படி கை ஷேக் பண்ண ஷேக் பண்ண இது மாதிரி டைனமோ மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம சைக்கிளில் பழைய சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. சுத்த சுத்தம் இதுக்கு வந்து பேட்டரி கிடைக்கிது. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இது வரைக்குமே வந்து எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தெரில. மனுஷன் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா இப்டி தான் பேட்டரி ஜெனரேட் ஆகுது நைட் ஃபுல்லா கழட்டி வச்சிருந்தேன் பார்த்தா டைம் மாறி வந்துட்டு இருக்கு இப்போ சோ நீங்க வாங்குனீங்கனா இத வந்து கையில மாட்டிட்டே இருக்கும்போது டைம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது இல்லனா சும்மா சீனிக்கு போட்டுக்கலாம் சோ எங்க ட்ரெயின் இப்ப கிளம்பிடுச்சு இன்னும் அது 1.5 மணி நேரத்துல செஞ்சன் போயிடும் செஞ்சன் வந்தாச்சு சூப்பர் சோ இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல மெட்ரோ எடுக்க போறோம் இப்போ வந்து மெட்ரோ எடுத்து நம்ம ஹோட்டல் போக போறோம் ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்க ஏனா சோ நைட்டே வந்து பஸ்ல போயிடலாம்னு பார்த்தேன் பட் ஆனா வந்து டைம் ஆயிடும் மணி இப்பவே வந்து 3:30 கிட்ட ஆச்சு 5 மணிக்கு தான் லாஸ்ட் பஸ் இருக்கு நாளைக்கு போற டெஸ்டினேஷனுக்கு சோ அதனால இன்னைக்கு ஹோட்டல் புக் பண்ணிட்டு இங்க தங்கிட்டு நாளைக்கு நைட் வந்து நம்ம பஸ் எடுத்து போலாம் இங்க பஸ் எடுத்து போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்தியா மாதிரி கிடையாது ஃபன்னியான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம் அதெல்லாம் ஆக்சுவலா மெட்ரோக்கு வந்து ஊருக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்குங்க இந்த ஆப் இந்த ஊருக்கு உள்ளது செஞ்சனுக்குள்ள டவுன்லோட் பண்ணோம் நீங்கள் ஆப் இல்லாதவங்க வந்து டிக்கெட் நீங்கள் வந்து மிஷினில் வாங்கிக்கோங்க மிஷின் அங்கே இருக்குது நான் மிஷின் இல்லாதனால நான் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி இப்போ வந்து இது பண்ணியிருக்கேன் ஓகே கொடுங்கண்ணா இந்த ஊர் ஸ்டேஷன் வந்து அப்படியே வித்தியாசமாக இருக்கு வந்து அந்த ஊர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இந்த ஊர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஜப்பான்லேயும் அப்படி தான் இருந்துச்சு ஐ மீன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மெட்ரோ கார்டு நீங்கள் வாங்கணும் நீங்கள் மெட்ரோ வந்து டிக்கெட் வந்து மிஷினில் பண்ணிடுங்க இல்லை கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க இப்போ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி டெம்பரேச்சர் இருக்குன்றது போட்டிருக்கு மாடரேட் டெம்பரேச்சர் இங்கே இந்த பக்கம் ஏறினீங்கன்னா அந்த பக்கம் போகிறது ஏறினீங்கன்னா கூலர் டெம்பரேச்சர் நான் அப்படியே அந்த பக்கம் போயிடுமா பார்த்தா அது நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக எந்த பக்கம் குளிர் அதிகமாக இருக்குது எந்த பக்கம் குளிர் கம்மியாக இருக்குன்றதை போட்டிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஏறினா போதும் நம்மளுக்கு கோல்டாக வேணும் அதனால் இப்போ கோல்டு டெம்பரேச்சரில் ஏற போகலாம் ஆக்சுவலாக மெட்ரோவில் ஒருத்தர் கடப்பாத வச்சு உட்காந்துருக்காது அதுக்காக போலீஸ் பக்கத்துலேயே கூட வந்திருக்காரு போலீஸ் நிற்கிறா பார்த்தீங்கன்னா மக்கள் சேஃப்டிக்காக கடப்பாத வச்சு ரெண்டு பேர் உள்ளே வந்ததுனால ஏதாவது அசம்பாயுதம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சேஃப்டிக்காக போலீஸ் உள்ளே வந்து நிற்கிறாங்க மற்ற நேரங்களில் போலீஸ் நான் பார்த்ததே கிடையாது இனிமேல் ஆள் வந்ததுனால சேஃப்டிக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் சேஃப்டிக்காக வந்து மக்களுக்கு எப்படிலாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் மாதிரி உள்ள ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால போலீஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து இதை அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் வந்து நிற்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் வச்சுருக்கவர நல்ல விஷயம் அதெல்லாம் நல்ல விஷயம் ஏன்னா எதுவும் இப்போ நடந்தால் நமக்கு தானே பிரச்சனை அதெல்லாம் சேஃப்டியாக அவங்க பார்த்துக்கிறாங்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணோம் ஹோட்டல் இன்றைக்கி புக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 1700 ரூபா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு காசுக்கு இங்கே பாருங்கள் படியிலலாம் விளம்பரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் படியிலலாம் எல்இடி ஸ்ட்ரிப்பு போட்டு எப்படிலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே இந்த மாதிரிலாம் மெட்டீரியல் நம்ம நாட்டுக்கு இன்னும் வரல நான் எப்படி போகணும்னு நினைக்கிறேன் எப்படி ஹோ எப்படி போயிடுவாங்க எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கண்ணா ஏதோ கேமிங் பிளேஸ் மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் என்னாச்சு ஆ என்ன டான்ஸா வேணாம் வாங்க டான்ஸ் ஆட பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்குலாம் வேணாம் நான் ஆட தெரியாது இந்த பாய சூப்பராக ஆடுறான் பாருங்க டான்ஸ் ஆடுவீங்களா நான் ரொம்ப நீங்கள் இல்லையா ஆமாம் நான் ஆடிருக்கேன் எனக்கு ஆட தெரியாது பாயிண்ட்ஸே வராது அதனால ஆடுறது கிடையாது செஞ்சன் எலக்ட்ரானிக் சிட்டி எலக்ட்ரானிக் பொருள் வாங்கிறதுக்கு எல்லாமே இங்கே தான் வரணும் மழை வருமோ இன்னைக்கு இல்லை நம்ம லேட்டாக வந்திருக்கோம் ஆமாம் லேட்டாக வந்திருக்கோம் நம்ம தான் இருட்டாயிடுச்சு ஜப்பான் மாதிரி இருக்கு நிறைய காரில் வச்சுருக்காங்க என்னாச்சு சரக்கு வாடிக்குது உள்ள கேட்டுருமா சிக்கன் சிக்கன் சமதூசி ஆ வச்சுருக்கேன்
What is this Tesla? Side la valaiyanga po. Indicator potone side la ulla view appadi vandirudhu. Inga right side la indicator potona right side view varudhu. Inga hall nadandhu paathaangala. Super technology. But in the Tesla car vandhina namma oorla enna varala. India la vandhu enak therinj inna or 6 maasam kalichu varum nenikiren. இப்போ எங்களுக்கு மணி வேறு ஆச்சு, மணி 5 ஆயிடுச்சு. நான் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் மார்க்கெட் போனோம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கோங்ஸாவோட இந்த ஏரியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, டெவலப்பாக இருக்குது. அதுவும் டெவலப் தான், பட்டு ஒரு சிட்டி ப்ராப்பர் சிட்டி மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குது ஜப்பான் மாதிரி இருந்துச்சு. ஏன் லாஸ்ட் டைம் நம்ம செஞ்சன் வரல, செஞ்சன் வராதனால நம்ம பிஸ்னஸ் சிட்டி பற்றின இது தெரில. இந்த டைம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு வந்து ஜப்பான் ஃபீல் இருக்கு. இங்கேருந்து வெறும் ஒரு 1 hour நீங்கள் வந்து ஹாங்காங் போயிடலாம். 1 hour கூட இல்லை, 1 hour கம்மியாகவே போயிடலாம் ஹாங்காங்குள்ள. இது பட்டெல்லாம் விடுறாங்க பாருங்க, பட்டெல்லாம் பார்க்குது. அப்பா டாக்ஸி விட்டு இறங்கி வச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஹோட்டலில் தேடணும். அன்றைக்கி தேடணுமே தேடாமல் எல்லாம் பெரிய பெரிய காராங்க அந்த ஊரில். ஹோட்டல் நேம் வந்து சைனீஸில் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரில. இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை ஃப்ளோரில் போட்டிருக்கு அதில்? ஓ, அந்த பக்கம் இருக்கா? ஹோட்டல் போர்டு கூட வைக்க மாட்டாங்கண்ணா அவங்க. படுபாய் பழுங்க. இப்போ எதாவது பேகை வச்சுட்டு நான் அங்கே போகணும், அதான் எப்படி போகிறதுன்னு தெரில. மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரிசப்ஷனில் உட்காந்துருக்கான், அவனுக்கே எங்கே ஹோட்டல் இருக்குன்னே தெரில. மீனா போனாங்க, மீனா போனாங்கண்ணா. அவன் போட இந்தியாவில் இருந்து, இந்தியாவில் ட்ரைனிங் எடுத்தானு தெரில. டேய் மண்டையா, அட்ரஸ் எங்கடா போட்டிருக்கு? 4வது மாடி போட்டிருக்கேன், 4வது மாடி போட்டிருக்கேன். அட்ரஸ் தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அண்ணன் கடுப்பாயிட்டாரு, கடுப்பாய் திட்டிகிட்டு இருக்காரு. புரியல, அவன் தான் ரிசப்ஷனா? இதான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் கொடுத்த அட்ரஸில் அந்த மெட்ரோ இருந்தனால மெட்ரோ மட்டும் பார்த்துட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டான். பட் ஹோட்டலுக்கு தான் ஹோட்டல்லாம். பாஸ்போர்ட் முடியலப்பா சாமி. ஐயோ, ஓயோ ரூம்குள்ளே வந்திருக்கோம் நம்ம. சம்பவம் அதுக்கு இன்றைக்கி ஓயோ ரூம். இதான் நம்ம ரூமாண்ணே, சம பெருசாக இருக்குது ரூமு. ரொம்ப பெருசாக இருக்கலாம். 1500 ரூபாய்க்கு இங்கே பாருங்க, தங்கத்தில் செஞ்ச வாஷ் பேஷன். அப்பா வேர்த்து வச்ச நேரத்தில் டாய்லெட்டு உள்ளே இருக்குது, குளிக்கிறது இங்கே இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. டைம் எதாவது ஆதிக்கிட்டே ஆக போகுது. இப்போ போய் நான் என்ன தடுக்க போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு பசிக்குது, காலைலாம் சாப்பிட்டு காலைலாம் சாப்பிட்டேன், பட் மதியம் சாப்பிடவே இல்லை. இவ்வளோ தான் ஆனால் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டா பசியாச்சு அடையும், அதனால சொல்லிட்டு ஓதியம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஓதியம், இந்த 3 பிஸ்கட் இருக்குங்க உள்ள. இது வந்து 2 ஆரம்பிங்க. அண்ட் யூ வாண்ட் ஸோ ஆக்சுவலாக வந்து வந்துட்டோம். நம்ம ஷாப்பிங் வீடியோ எடுக்கிறதுக்கான இடம் இந்த பில்டிங் தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா கடை அங்கே இருக்கானே தெரில. ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுது. எப்படி வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள். இந்த பிளாட்ஃபார்த்தில் வந்து இந்த ஸ்கூட்டர்லாம் அலோவ் பண்ணுறனால செம்ம டிராஃபிக் ஆகுது இந்த ஊரில். சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. நேற்று இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டோம்,
திருப்பி இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்டான் எப்படின்னு தெரில. அதனால் வந்து சைனீஸ் ஃபுட்டு தான் எவ்வளோ நான் சிங்கப்பர். ஓ மை காட், ஐயோ சமூக மணி தான் இவ்வளோ நம்மளை பார்த்து போங்க தலைவா, அடித்திக்கிறாதீங்க. இதுவா மஞ்சப்படா? ஓகே அண்ணா, ரோட்டு கடைக்கு சூப்பராக கூட்டு வந்திருக்காரு. இங்கே தான் நம்ம சாப்பிட போதும். ஓ இவ்வளோ ஐட்டம் இருக்கா, வேறு லெவல், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. நீ ஹாவ் சிபிடியா, என்ன சொல்கிறாங்க சிபிடியாவா? உள்ளே வந்தோடனே ஹலோ சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்கே இப்போ சாப்பிட்றப்போ வந்து பூண்டெல்லாம் வச்சுருக்காங்க, பூண்டு காரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பாய் கடைங்க. இந்த ஊரில் ஒரு ரீஜியனில் வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களோட ரீஜியன்லேருந்து வந்த கடை வீடியோ கதை பசங்க வச்சுருக்காங்களோ. சிஞ்சான் ப்ரொவின்ஸ். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க வராங்களா அவங்க பேசிட்டுருக்காங்களா? ஸோ இது வந்து முஸ்லீம் மக்கள், அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹலால் தான் வைப்பாங்க இங்கே. ஹலால் மோஸ்ட்லி முஸ்லீம் பீப்புள் வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களாக இருந்தாலுமே, ஐ மீன் இந்தியன் ஃபுட்டாக இருந்தால் இந்தியன் ஃபுட் சாப்பிடுவாங்க. லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இதுவும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். மங்கோலியன் ஃபுட்டு மாதிரி இருக்கும். எவ்வளோ மெனு இருக்கு பாருங்க, எல்லாம் மறைகிறாங்க கேமரா எடுக்கும்போது. சைனீஸில் வந்து இந்தியா வேணாம்னு சொல்லுவாங்க ஹிந்து. ஹிந்து ரஷ்யாவில் இந்து இந்து ரஷ்யா வந்து ஒலசுன்னு சொல்லுவாங்க. ஓகே அமெரிக்கா வந்து மைக்கோ, ஆப்பிரிக்கா வந்து ஃபேஜோ. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இவங்க தனியாக நேம் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் வந்து அதான், நீங்கள் ரஷ்யா போனீங்கன்னா உங்களை இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, ஹிந்துஸ்தான் சொல்லுவாங்க. உஸ்பெகிஸ்தான் போனால் ஹிந்துஸ்தான் வருவாங்க. இதனால பெரிய கலவரமே வரும் கமெண்ட்ஸில், ஏன் ஹிந்துஸ்தான் நீ சொல்கிற இந்தியான்னு சொல்லுவேன். யாருன்னா சொல்கிறது அவங்க அதான் சொல்கிறாங்க, ஏன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ தான் அவனுக்கு புரியும் இந்தியான்னு சொன்னால் புரியாது, இந்தியான்னு சொன்னால் ஊன்றான். ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி புரியுது அவனுக்கு. நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா தம் கொடுப்பாங்களா? ஆர்டர் பண்ணுறேன். சரி பார்த்தீங்கன்னா இப்போது நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிடுங்க. நம்ம குச்சி அப்படி தான் லேட்டாகும் வரத்துக்கு. அண்ணா சாலட் ஆர்டர் பண்ணியிருக்காரு வெஜிடேரியனால், லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே ஒன்று வச்சுங்க சாப்ஸ்டிக்கில் எடுத்து. காரமாக ஒரு மசாலா போட்ட மாதிரி இருக்குது. இது சாப்பிட்ட கூட சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றேன். குதுமா தான் நல்லா இருக்கும். சாப்பாடு வந்துச்சுங்க. இது வந்து பீஃப் போட்டிருக்காங்க, பீஃப் மேலே உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டிருக்கு, கேரட் போட்டிருக்கு, பீஃப் சூப்பு, இது பரோட்டா மாதிரி கொடுத்தாங்க. சேலை நீங்கள் பார்த்தீங்க, இதில் வந்து மிளகாத்தூள் தனியாக இருக்கல, மிளகாத்தூளை போட்டுட்டு நான் இப்போ வந்து எடுத்து சாப்பிட்ருக்கேன். ரைஸ் கூட இங்கே பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்லாம் சாப்பிட்றாங்க. நீங்கள் பச்சை கடலில் எங்கே போர்டு பார்த்தாலும் அந்த கடைக்குள்ளே போந்துருங்க, பாய் கடையாக தான் இருக்கும். சைனாவில் நம்ம போது இந்தியன் ஸ்டைலில் அதுவும் லைட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி கிராஸ் பண்ணுறாங்க பாருங்க இதோட. ஆக்சுவலாக வந்து க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா க்ரீன் வந்து லைட் எரியுதுங்க கீழே, அதே ரெட்டு விழுந்துச்சுன்னா கீழே ரெட்டு உழுவுது. நம்ம ஊரில் வந்து அந்த கம்பத்திலலாம் போட்டிருப்பாங்களே அது மாதிரி வந்து கீழே தரையில் வந்து இந்த லைட் எரியுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேட்பாங்களேன் சரி இப்போ பிளிங்க் ஆகுது, முடிய போதும் அர்த்தம் பிளிங்க் ஆனா. நான் போகும்போது இந்த பில்டிங் தான் பா, எவ்வளோ பெரிய பில்டிங் பா. உள்ளே போய் என்னென்ன எலக்ட்ரானிக் திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கும் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது, காசு தான் இல்லை. மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டான், உள்ளே வந்தோடனே டிஜே இங்கே வந்து மோனோகுலர் டிஜே மைக்கெலாம் இருக்குது. டிஜே ட்ரோன் ஒன்று வாங்கணுங்க இந்த ஊரில், ஆனால் என்ன ட்ரோன் வாங்குன்னு தெரில. எவ்வளோ ரேட்டுன்னு கேட்போம் இங்கே இந்த ஊரில் டிஜே. செம்ம விலை கம்மியாக இருக்கானா இங்கே டிஜே? டிஜே மினி எவ்வளோங்க கேளுங்க? மினி ட்ரோன் தானா? இது அங்கே இருக்கும், அதுதான் இந்த பாக்ஸ், அந்த ட்ரோன் பாக்ஸ். ஹவு மச் இஸ் திஸ் ஒன்? ஹவு மச் இஸ் இட்? 1100 ஆரம்பி. 1100 ஆரம்பி. 30200 இல்லைண்ணா, இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க.
1400 என்ன நம்ம ஊர்ல 1 லட்சம் தானா எப்படி கம்மியா இருக்கு தெரியல ஹலோ நீஹாவ் இந்த மார்க்கெட் நம்ம காலையில வந்திருந்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கலாம் தேனில கொடுத்தா ஒரு நிமிஷம் நிறைய பேர் வந்து மோகன நம்பர் வந்து கேட்டிருந்தீங்க சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக அவங்க சைனால வேலை செஞ்சிருக்காங்க சைனால இருந்து இந்தியாவுக்கு துபாய்க்கு குவைத்துக்கு கத்தாருக்கு ரெகுலரா வந்து கண்டெய்னர் போயிட்டே இருக்கு உங்களுக்கு சைனால ஆல்ரெடி செல் இருக்காங்க உங்களுக்கு வந்து சைனால இருந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் கண்டெய்னர் அனுப்பணும்னு அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் கஸ்டம் கிளியர் பண்ணி இந்தியாவுக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ வந்து சென்னையில உள்ள வேர் ஹவுஸ்க்கு டெலிவரி பண்றாங்க அப்படி இல்லைன்னா டோர் டு டோர் டெலிவரியும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது இல்லாம சைனால உங்களுக்கு வேர் ஹவுஸ் யூஸ் பண்ண வேணும் இல்ல வேர் ஹவுஸ் ரெண்ட் எடுக்கணும்னு வச்சீங்கன்னா இவங்க வேர் ஹவுஸ் வந்து நீங்க ரெண்ட் எடுத்துக்கலாம் அது இல்லாம தேர்ட் பார்ட்டி கஸ்டம் கிளியரன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க இது இல்லாம இதை ஒரு செல்லரை பாத்துட்டீங்க அவங்க ஃபேக்டரி விசிட் பண்ணி வெரிஃபை பண்ணாலும் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மோகனனாவோட ரெட் பாக்ஸ் கம்பெனியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும் பாருங்க இவ்வளவு கம்மியா வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்ல எப்படி விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சே நான் வாங்கினேன் இல்லை எப்படி இது வாய்ப்பே இல்லையே 14,000 ரேட் மாத்தி கீத்தி சொல்றாங்களான்னு தெரியல வாய்ப்பே இல்லையே அவ்வளவு விலை கம்மியா ஏன்னா நான் மைக்கு வந்து வாங்கினேன் இந்த மைக்கு 32,000 நம்ம ஊர்ல அதே மைக்கு இங்கே 18,000 ரூபாய் மைக்கே 18,000 ரூபாய் இது அட்லீஸ்ட் ஒரு 40,000 இருக்கும் எப்படி இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை வேற கடையை கேட்போம் அதே ஃபேக்காக கூட இருக்கலாம் இங்கே பாருங்க ட்ரோன் பறக்குது ஓ மை காட் இங்கே பாருங்க எவ்வளோ பொருள் எல்லாமே எலக்ட்ரானிக் பொருள் தாங்க இங்கே பாருங்க ஹைக்விஷன் கேமரா நம்ம ஊரில் இருக்க இந்த பிராண்டு பட் இவங்கள்ட்ட வந்து நிறைய மாடல் இருக்குது இங்கே பாருங்க செக் பண்ணுறது ரோட்டில் வைக்கிற பிராண்ட் இது கேமரான்னு நினைக்கிறாரு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி கேமரா அப்புறம் வந்து ஆப்டிக்கல் ஒயரு அப்புறம் எலக்ட்ரிக் கேபிள் இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இங்கே இருக்குது பெரிய மாடிங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு இதில் நீங்கள் அண்டர்டேக் ஓஇஎம் ஓடியம் நீங்கள் வந்து உங்கள் பிராண்டு போட்டும் கூட வாங்கலாம் அவங்க பிராண்டே நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த டிஜே வந்து ஃபேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிபிஎஸ் ஓ பக் டிவைஸா ஓ பக் பக்க டிவைஸ்ங்க இப்போ எங்கே ஜிபிஎஸ் எங்கே இருக்குன்னு ஆண்டி பண்ணுறது ஏதாவது தெரியாமல் நம்ம வீட்டு ரூமில் ஏதாவது வச்சுருந்தோம் கேமரா வைக்கிறாங்க அதான் செக் பண்ணுவோம் இது வந்து கேமரா எங்கே இருந்துச்சுன்னா இங்கே ஆன் பண்ணிட்டோம்னா இதில் பார்க்கலாம் எங்கே கேமரா இருந்துச்சுட்டு இங்கே பார்த்தா ஓ பக் டிவைஸ் ஓ இங்கே கேமரா இருக்குது ஒன்றுமே தெரியலையா ஆமாம் டாட் மாதிரி தெரியுது இங்கே கேமரா இருக்குது இங்கே கேமரா இருக்கு ஆ ஆமாம் ரெட் கலர் தெரியுது இந்த செல்ஃபோன் கேமரால இதை தெரில ஓ இன்ஃபினிட்டி கேமரா எல்லாமே வந்து இங்கே பாருங்களா இதில் பார்க்கும்போது கேமராவில் ஒரு டாட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதை வச்சா கண்டுபிடிக்க முடியுமா ஓ பக் கண்டுபிடிக்க முடியும் படத்தெல்லாம் பார்ப்பீங்களா அதுதான் அது யாரில் ஒன்றுங்க அது இங்கே பாருங்கள் வைஃபை வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல ஜாம் பண்ணுறது இது 5G ஜாமராமா இது 4G ஜாமராமா இப்போ ஃபோனை வந்து எதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி வச்சிங்கன்னா போதும் எந்த நெட்ஒர்க் எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க எப்படிலாம் இருக்குது பாருங்கள் இந்த திங்ஸு வாட் இஸ் திஸ் ஜிபிஎஸ் ஃபார் பைக் மோட்டர் பைக் கார் ஓகே ஹவு மச் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் சிம் கார்டு போடுறது எவ்வளோ ஒரு பீஸாக வாங்கினேன் எவ்வளோ 185 ஒரு 50 பீஸ் வாங்கினா 50 பீஸ் வாங்கினோம்மா 1500 1500 ஓகே இந்த இடம் ஒரு கடலுங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே வந்தோம்னா இங்கே வந்தோம்னா ஒரு நைட்டில் பார்க்க முடியாது இது பார்த்தீங்கன்னா வேறு
இதுமாதிரி ஸ்பை கேமராவில் வந்து எல்லாமே இருக்குமா? ஸ்பை கேமரா தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ஏர்பட்ஸு, ஏர் இங்கேப்பா மைக்கு, சிசிடிவி கேமரா தான் அதிகமாக இங்கே சேல் பண்ணுறாங்க. என் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், மைனிங்க்கு பிட்காயின் மைனிங்க்கு தேவைப்படுற வந்து மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள், ஏஎஸ்ஐசி மைனரு. அதுதான் நினைக்கிறேன், பிட் மெயின் ஏதாவது இருக்குது, வாட்ச் மைனர்னு இருக்குது, அதுதான் நினைக்கிறேன், தெரில எனக்கு. அது தான் இருக்கும், டெக்குள்ளே இருக்குன்னா அதுவாக தான் இருக்கும். மேலே போனோம்ண்ணா, இங்கே பாருங்கள், இது மைனிங் மிஷினுங்க. இன்னமும் வச்சுருக்காங்க இங்கே செஞ்சனில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மைனிங் டிவைஸ் தான், எல்லாம் வந்து வாங்கி அதை வந்து டெமோவே மைனிங் பண்ணுறதை வந்து இங்கே போட்டு காமிச்சிட்ருக்காங்க. மக்கள் அப்போ தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி நம்ம நான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். எல்லாமே இருக்குங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாமே வாங்கிக்கலாம். கோன்சாவோட இதுதான் மெயின் உங்களுக்கு, செஞ்சன் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ட்ரோன் கடையில் ட்ரோன் வாங்கலான்னு பார்த்தேன். ட்ரோன் இவங்களே பேக் பண்ணிகிட்ருக்காங்க, பாக்ஸ் போட்டு பாக்ஸுக்குள்ளே கவரை போட்டு நீங்களே டூல்ஸ்லாம் வச்சு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ கைஸ், காலை வணக்கம். ஆக்சுவலாக நேற்று வந்து கேமரா கேமராவில் வந்து மெமரி கார்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு, எடுக்க முடியல. அது ஆக்சுவலாக இந்த டிஜிஐ பார்த்தீங்கன்னா 1800 சொன்னால இது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க, சேர்க்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவனுங்களே வந்து ட்ரோனை எடுத்துகிட்டு வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆன்லைனில் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 3800 காமிக்குது, பட் இங்கே 1800 சொல்கிறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. திருப்பி எவ்வளோ கேளுங்க, அந்த பாக்ஸ் எவ்வளோ கேளுங்க, சின்னது 1400. இது ஒரிஜினலாக கேளுங்க, அவன்டைய 1400 எப்படி கொடுப்போம், வாய்ப்பே இல்லையா? ஆ அப்படியா, எப்படி தான் கொடுப்பான், ரொம்ப டவுட்டாக இருக்குங்க, இப்போதான் இருக்கு. பட் ஸ்டில் நேற்று இவன் வந்து பேக் பண்ண அதை பார்த்துருந்தே எனக்கு டவுட்டாக இருக்குது. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன்னா ஃபேக்ட்ரி கிடையாது, இது இவனாவது ரெடி பண்ணுறதா என்ன கருமனே தெரில. இவனா பாருங்க, இதெல்லாம் பாக்ஸு மேவி கேர் தானா என்ன இளவுன்னே தெரிலங்க. அதெல்லாம் ஓ, இது எஃபெக்ட் யூஸா நியூ? அது அந்த பாக்ஸ் ஓகே, அது பாக்ஸ் இவங்களே ரெடி பண்ணுவானுங்க. யூஸ்டு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கு இதுங்க, ஸ்க்ராச்சஸ் என்ன மர்மமாக இருக்குது. நீங்கள் வந்து யாராவது செஞ்சிடல, இந்த கடையில் வந்து வாங்கினீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்க, ஐயனார்லாம் இருக்குது, அது உள்ள ஐயனார் மாதிரி இருக்குது, சைனீஸ் ஐயனார் ரொம்ப இதாக இருக்குது. ஆன்லைனில் திரையை செக் பண்ண 3800 ஆரம்பி காமிக்குது, இங்கே எப்படி 1200? இது 1800னா நீங்கள் 1400ன்றான், என்ன கருமனே தெரில. ஆக்சுவலாக அது நல்ல கடை தான், இது வெறும் பேட்ரி மட்டும்தான் அதான் 1400. ட்ரோன் வந்து 4400 நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் 50,000 கிட்டே வந்துடும், 50,000 வந்துடும் கேட்டு தான். நம்ம ஊரில் 80,000-1,00,000 வந்து இங்கே பாதி பாதி ரேட்டில் இருக்குது, இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே உள்ள ஐட்டங்களில் சில ஐட்டங்களை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இங்கே எலக்ட்ரானிக்ல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இங்கேருந்து? எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட் இருக்காமா? ஸோ அப்படிதான். இங்கே சின்ன குழந்தைங்க விளாட்ற டாய் ட்ரோன் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், டாய் ட்ரோன், இதெல்லாம் வந்து டாய் ட்ரோன் தான், சும்மா பறக்கோட்டு சின்ன பசங்க கேட்பாங்க ட்ரோன் வேணும்ன்ட்டு, அவங்களே அதை வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்புறம் இதுலேயும் கேமராலாம் இருக்குது பாருங்கள், இதுலேயும் கேமரா இருக்குது. இந்த ட்ரோனில் எவ்வளோ கேட்கணும் அவன்கிட்ட போட்டிருக்கானா? 299.
ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஆர்சி காரு, இங்கே பாருங்க ட்ரம்ஸு, எஸ் கமான் கமான். எது இது எவ்வளோ? 150 180 150 150 180 இது ஏன் 180 பாபா? இது வாயு இப்போ இது 150 புதுசு 180 வாயுவா போதா எவ்வளோ பார்க்கணும் சார்? அது நிற்கணும் சென்சார், சென்சாரோட இருக்காமா? எவ்வளோ அது? 1180 ஆறாயிரத்தி 7500 வரும். இதுக்கெல்லாம் கம்மியான ட்ரோன் இது தாய் ட்ரோனு. ஆ என்னவா 350 பயங்கரமாக பறக்குறேங்க. ஃபாலோ பண்ணுது. ஓ ஃபாலோ மோடு சென்சாரு, நவுத்துனோம்னா நவுத மாதிரி ஆப்ஷன் இருக்கும் போல. இதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியுமா நம்ம? இதுக்கும் சர்டிஃபிகேட் இருந்தால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க இந்த ஸ்பீக்கரை, மைக்கோட ரெண்டு மைக்கோட இருக்கு. ஹலோ பேசலாம் கேட்குது. ஹவு மச் இஸ் திஸ் ஒன்? 380 4000 கிட்ட வருது நம்ம ஒரு காசுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்குது. நீங்கள் வந்து தேடிட்டு எது எது வேணுமோ இங்கே பாருங்க. ட்ரைபாட்ல சுற்றுற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? 360 டிகிரி அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். நிறையா மெட்டீரியல் இருக்குது நிறையா. ஸோ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நீங்கள் வந்து தேடிட்டு என்னென்ன வேணுன்றதை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்க முடியும். செஞ்சனில் எலக்ட்ரானிக்ஸு பஞ்சமே கிடையாதுங்க. நிறைய கடை இருக்குது, எக்கச்சக்கமான கடை இருக்குது. நம்ம வந்து ஒரு பில்டிங்குள்ளே தான் வந்திருக்கோம். எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அடுத்த நாள் காலைல பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி ஜாங்ஜி அஜய் போகிறேன். மெட்ரோ புல்லட் ட்ரெயின் எடுத்துகிட்டு அதான் வந்து இன்றைக்கான பிளான். நீங்கள் மத்தியானம் ட்ரெயின் எடுத்தேன்னா இங்கேருந்து கோன்சா போகிறேன். கோன்சாவிலேருந்து ஜாங்ஜி அஜய் போகிறேன். நைட்டு 9 மணிக்கு தான் பிரிச்சாகும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிஸ்னஸ் விஷயமாக கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க முடியுது, ரொம்ப டீப்பாகவும் போக முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ, பை ஃபார் மோனி, பீஸ் கைஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.